பாகத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. சங்கீதம் 91:1-16 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நேரே நடக்கலாம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேலுடனே கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளையை நோக்கியும் தப்பிருப்பார். அவர் தமது சுரங்கத்தாலே உன்னை மூடுவார். அவர் தமது சட்டையனில் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் பரிசயம் உனக்கு கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பொழக்கனே எழாது, வாதையம் கூட அறத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளை நேந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் எதிர்த்து போடுவாய். அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை இவன் கடைக்கிலத்திலே வைப்பேன். ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதுவே. ஆமென்.